உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு டாபிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நேயர் வந்து என்னிடம் வந்து பண்ண ஒரு சந்தேகம் கேட்டிருந்தார். பூர்வீக சொத்து இருக்கிறது, அதில் 10 பேர் வந்து பண்ண அனந்தமிகு 10 பேர் இருக்கிறாங்க, அதில் வந்து ஒரு நபர் மட்டும் அந்த சொத்தை வந்து வச்சுருக்காரு. இதுக்கு வந்து நாங்களாம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக எளிமையான முறையில் வந்து கொடுப்போம். அதாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்தை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய சொத்தா, அம்மாவுக்கு அம்மா வந்து சொத்து, அம்மாவுடைய அப்பா சொத்தா, அல்லது அப்பாவுடைய அம்மா சொத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுடைய சொத்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதாவது பூர்வீக சொத்துனா என்ன? அப்பாவுக்கு அம்மா சொத்து, அப்பாவுக்கு அம்மா சொத்து, அம்மாவுடைய அப்பா சொத்து, தாத்தாவுடைய சொத்து தான் நம்ம வந்து பண்ண பூர்வீக சொத்துன்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து அப்பாவுடைய சொத்தை சொல்லுவாங்க பூர்வீக சொத்துன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பூர்வீக சொத்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அது பூர்வீக சொத்தான்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம பார்த்துக்கணும். அந்த பூர்வீக சொத்தாக இருக்குதுன்னா அது நம்ம பூர்வீக சொத்தான்னு சொல்லிட்டு எப்படி நம்ம கணிக்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாத்தா சொத்து இருந்தால் அது வந்து பூர்வீக சொத்துன்னு சொல்லலாம், அது அப்பாவுடைய அப்பாவுக்கு சொத்து இருந்தால் அது பூர்வீக சொத்துன்னு சொல்லலாம், அம்மாவுக்கு அம்மா சொத்தாக இருந்தால் அது பூர்வீக சொத்து. இப்போ அம்மாவுடைய அம்மா வந்து இருக்கிறாங்கன்னா, அம்மா வந்து இறந்துடுறாங்கன்னா அது வந்து நம்ம வந்து உரிமை கேட்கலாம். ஆனால் இதில் வந்து இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்கன்னா, அது ஒரு நபர் மட்டும் அனுபவிக்கிறாருன்னா, அந்த மீதி பேரெல்லாம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே வந்து பார்த்தா பூர்வீக சொத்தா, அல்லது வந்து பார்த்தா தாத்தா பாட்டி வந்து ஏதாவது வந்து பார்த்தா அவருக்கு உயிரில் எதனா எழுதி வச்சிருக்கிறாரா, அல்லது கிரையம் பத்திரம் மாதிரி எதனா எழுதி வச்சிருக்கிறாரா, இல்லை செட்டில்மெண்ட் எழுதியிருக்கிறாரா என்பதெல்லாம் வந்து பார்த்தா முதல்ல வந்து நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அது பூர்வீக சொத்தாக இருந்துச்சுன்னா அப்பாவுக்கு அப்பா சொத்து, அல்லது அம்மாவுக்கு அம்மா சொத்து, இல்லைனா வந்து பார்த்தா உங்களுடைய அம்மா சொத்து, உங்களுடைய அப்பா சொத்து, யாராவது அவங்க வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி, அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு முதல் பார்க்கணும். இல்லை எழுதி வைக்கல, எழுதி வைக்காமல் வந்து பண்ணால் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய சொத்தில் வந்து பண்ணால் எத்தனை பேர் வந்து பண்ணால் அவங்களுடைய வாரிசுதாரில் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் வந்து பண்ணால் சரிபாகும், அவங்க அத்தனை பேருக்கு வந்து பண்ணால் சரிபாகும்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணால் வேறு ஏதாவது அதில் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து பண்ணால் அவர் அந்த டாக்குமெண்ட் எதனா வச்சுருக்காரா, இல்லை வந்து பண்ணால் போலியாக அவர் வச்சுருக்காரா, இல்லை ஏதாவது தயார் பண்ணி வச்சுருக்காரா, இல்லை பட்டா சிட்டா ஏதாவது வந்து பார்த்தா வாங்கி வச்சுருக்கிறாரா, இல்லை உங்களுக்கு தெரியாமல் வந்து பார்த்தா உங்கள் கையெழுத்துகள், அதாவது மொத்த பேருடைய கையெழுத்தெல்லாம் வந்து பார்த்தா போட்டு வச்சுருக்காங்களா என்பதெல்லாம் வந்து பார்த்தா அதில் நம்ம வந்து பார்க்கணும். கண்டிப்பாக அந்த சொத்து வந்து பூர்வீக சொத்தாக இருந்துச்சுன்னா அந்த 10 பேருக்கு வந்து பார்த்தா சம உரிமை, கண்டிப்பாக வந்து பார்த்தா அந்த 10 பேருக்கு சம உரிமை, அதில் வந்து எந்த மாற்றமே கிடையாது. அதில் வந்து இப்போ ஒரே நபர் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீதி பேரெல்லாம் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும்னா நீதிமன்றத்தை வந்து அணுகணும். நீதிமன்றத்தில் வந்து என்ன வழக்கத்தை போட முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிஷன் ஷூட் வந்து ஃபைல் பண்ணலாம். சப்போஸ் இதில் பார்ட்டிஷன் ஷூட்டு ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவர் வந்து தாத்தா வந்து சொந்தமாக, அதாவது அப்பா வந்து ஒரே நபருக்கு மட்டும் உயிரோடு இருக்கும்போது எதனா எழுதி வச்சுருந்தாருன்னா அது வந்து பார்ட்டிஷன் ஷூட்டில் வராது. அவர் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த சொத்து வந்து பார்த்தோன்னா எதுவும் எழுதியிருக்கக்கூடாது. இறந்துட்டு பிறகு வந்து பண்ணால் அது யார் பேரில் இருக்கணும், அவர் பேரில் இருக்கணும். அப்போ தான் வந்து பண்ணால் மகன்களோ இல்லை மகள்களோ எல்லாரும் வந்து பண்ணால் சம உரிமை வந்து பார்ட்டிஷன் ஷூட்டு அது வந்து கேட்க முடியும். அது தாத்தாவுடைய சொத்து அல்லது வந்து பண்ணால் தாத்தா சொத்து அல்லது அப்பா அம்மா சொத்து, இவங்களது யாருதாக இருந்து அவங்க வந்து அந்த சொத்தை விட்டுட்டு இறந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை பசங்கள் வந்து இருக்கிறாங்களோ அத்தனை பசங்களும் வந்து பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து கேட்ட நேருக்கு வந்து பண்ணால் 10 பேர் இருக்காங்கன்னா அது ஒரு நபர் மட்டும் அனுபவிக்கிறேன்னா அந்த மீதி பேர் வந்து அதில் அந்த 9 பேரில் வந்து பார்த்தா யாராவது ஒரே ஒரு நபர் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வழக்கு தாக்கல் பண்ணலாம், பார்ட்டிஷன் ஷூட் வந்து தாக்கல் பண்ணலாம். அப்படி அவர் தாக்கல் பண்ணாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் எப்படி வந்து பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சம உரிமை தான், ஈக்குவல் ஷேர். கோர்ட்டு வந்து என்ன முடிவு பண்ணோன்னா எல்லாருக்கும் சம உரிமை தான் பிரிக்கும். அதாவது ஒரு ஏக்கராக்கு தானே, அந்த ஒரு ஏக்கரை வந்து 10 பேருக்குன்னா 10 பேருக்கு வந்து பார்த்தா தனியாக பிரிக்கும். இல்லை வந்து 10 சென்ட்டாக இருக்குன்னா அந்த 10 சென்ட்டில் வந்து பண்ணால் 10 பேருக்கு சம உரிமை, ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து பண்ணால் அனுபவிக்க முடியாது. சப்போஸ் வந்து அவர் போலியை ஏதாவது உருவாக்கிட்டு இருந்தாலோ அல்லது வந்து பண்ணால் போலியை வந்து ஏதாவது மனைகர் வச்சோ இல்லை வந்து ஏதாவது வாங்கி வச்சுருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து பண்ணால் அது எதுவுமே வந்து செல்லுபடி ஆகாது. அது வந்து பார்ட்டிஷன் ஷூட் வந்து போடும்போது ப்ளஸ் வந்து என்ன பண்ணுவோம், பார்ட்டிஷன் ஷூட் போடுவாங்க, ப்ளஸ் அது கூடவே வந்து கேன்சலேஷன் ஒரு ப்ரேயர் வந்து கேட்க முடியும். அது ரெண்டுத்தையும் வந்து கேட்க நீதிமன்றத்தில் வந்து பண்ணால் ஒரு வழக்கு வந்து தாக்கல் பண்ணோம்னா அந்த சரிபாகம் வந்து அனைவருக்கும் வந்து பண்ணால் சரிபாகம் வந்து கிடைச்சிரும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவர் வந்து பார்த்தா திருட்டுத்தனமான முறையில் வந்து எதாக பண்ணியிருந்தாலும் நீதிமன்றத்தை வந்து அணுகி நீங்கள் வந்து பார்த்தா வழக்கு வந்து தாக்கல் பண்ணலாம் பார்ட்டிஷன் ஷூட்டு.
அது எத்தனை டாக்குமெண்ட்டாக மாறுது. அதாவது அவர் வந்து ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போலியை வந்து ரெடி பண்ணி ஒரு மூணு பேர்கிட்ட வந்து மாற்றிட்டாரு, எனக்கு இப்போ தான் தெரியும், அது பார்ட்டிஷன் சொல்லிட்டு எனக்கும் அதில் பாகம் இருக்குது, எங்கள் அப்பாவுடைய சொத்து தான் அது, எங்கள் அப்பா வந்து அவருக்கு வந்து அவருக்கு மட்டும் எழுதலை, எங்கள் அப்பா விற்கல கையெழுத்து போடல அப்படின்னா நீ சந்தேகம் இல்லாமல் வந்து போனால் வழக்கு வந்து தாக்கல் பண்ணலாம், பார்ட்டிஷூட்டு வழக்கு தாக்கல் பண்ணலாம். அப்படி வழக்கு தாக்கல் பண்ணும்போது அந்த மூணு நபர்கள் வந்து அந்த சொத்தை வந்து வாங்கியிருந்தாங்கன்னா அது எதுவுமே வந்து போனால் செல்லுபடி ஆகாது, அது எல்லாமே வந்து போனால் தோற்று போயிடும். அந்த பாகம் வந்து போனால் அங்கே ஈக்குவல் ஷேர் வந்து போனால் ஒரு கோர்ட்டு வந்து நிர்ணயிக்கப்படும், அது கோர்ட்லேயே வந்து போனால் கமிஷனரை வந்து நியமிப்பாங்க, ஒரு ஆணையரை வந்து போனால் அங்கேயே நியமித்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி பிளஸ் வந்து பார்த்தோன்னா அந்த செல்லா ப்ராப்பர்ட்டி வந்து மொத்தத்தையும் வந்து போனால் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸை வந்து போனால் அளந்து அவர் வந்து போனால் சப்மிட் பண்ணாருன்னா அதை வந்து ஈக்குவல் ஷேராக வந்து போனால் பிரிச்சுருவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து போலியாக ஏதாவது டாக்குமெண்ட் எதனா தயார் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து போனால் அது எதுவுமே வந்து செல்லுபடி ஆகாது. நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தோன்னா பார்ட்டிஷூட் ஃபைல் பண்ணி பாகத்தை வந்து போனால் கேட்க முடியும் கண்டிப்பாக வந்து போனால், இந்த சட்டம் வந்து போனால் சொல்லப்படுகிறது. அடுத்து வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.